சார், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் பார்த்தோம் பாசிவ் ஃபார்ம். தென் கொஸ்டின் நம்பர் 9, ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி. அப்போ கொஸ்டின் ஃபார்ம்னா கொஸ்டின் ஃபார்ம்லேயே தான் இருக்கணும். இந்த லாஸ்ட்ல வந்து டு த பார்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இந்த ராமன்ங்கிறது என்னது, இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட், இது அங்கே போயிடும், இது வந்து இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. ஸோ ஹியர் யூ ரைட் ராமன். இந்த யூ வந்து இங்கே போகிறப்போ என்ன போட்டு கொண்டு போகணும், பைன்னு போட்டு தான் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த ஹாவ் நம்ம எப்படி எழுதுவோம், ஹாவ் போட்டுட்டு ஹாவ் வந்தவே என்ன சொன்னேன், பீன். தென் தேர்ட் ஃபார்ம் இன்வைட்டட் இல்லையா. ஸோ இன்வைட்டட் இது வந்து தேர்ட் ஃபார்ம். இப்போ பட் நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் வேணுங்கிறதுனால இந்த ஹாவ் தூக்கி இங்கே முன்னாண்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஹாவ் எழுதிட்டு ராமனா அந்த பக்கம் கொண்டு போயிரு. பிகாஸ் வி நீட் கொஸ்டின் ஃபார்ம். கொஸ்டின் ஃபார்ம்னா வேர்பு வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த ஹாவ் என்ன பண்ணு, இந்த இடத்துல போட்டு ஹாவ் இங்கே போட்டுட்டு ராமனை இந்த இடத்துல போட்டு. இப்போ இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஹாவ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூனா ஒரு ஒரே ஒரு மிஸ்டேக்கு. அது என்ன மிஸ்டேக்குன்னு யோசனை பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் த மிஸ்டேக் ஃபார் தட். இங்கே வந்து ஹாவ் என்னவா மாறிடும், ஹாஸ்னு மாறணும். பிகாஸ் நவ் ஒன்லி ஐ டோல்டியோ நேம் எல்லாம் வந்ததுன்னா ஹாவுக்கு பர யூ ஆர் யூஸிங் ஹேஸ். ஸோ ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். ஹியர் யூ ரைட் ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ். இது வந்து ரிக்வெஸ்ட் ஃபார்ம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரிக்வெஸ்ட் வந்தாவே இமீடியட்டாக நீ என்ன எழுதிடுற, யூஆர் ரிக்வெஸ்டட், யூஆர் ரிக்வெஸ்டட். அப்புறம் டூ போட்டு அப்படியே பிகின் பண்ண சொன்னேன். பட் இந்த இடத்துல நாட் இருக்கிறதுனால அப்போ நாட் டூன்னு எழுதணும். இப்போ இங்கே நாட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ ரைட் டூ. பட் இங்கே நாட் இருக்குது அப்படிங்கிறதுனால யூ ரைட் நாட் டூ. நாட் டூ வாக் ஆன் த கிராஸ். ஸோ இதுதான் வந்து நமக்குரிய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், கிராஸ் த பிஸி ரோடு கேர்ஃபுல்லி. இதுவும் அப்படி தான் என்ன வரும், அட்வைஸில் வரும் இல்லையா. ஸோ அட்வைஸ் கிராஸ் த பிஸி ரோடு கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லாக பிஸி பண்ணு, சாரி ரோடை கிராஸ் பண்ணு. அதே மாதிரி இங்கே வந்து எடுத்தனே வேர்பு வந்து வந்துடுச்சு. அந்த மெயின் வேர்பு பிகினிங்லேயே மெயின் வேர்பு வந்தால் தான் வந்து அட்வைஸு ரிக்வெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கம் கோ வாக் கீப் இதெல்லாம் மெயின் வேர்பு. மெயின் வேர்பு பிகினிங்லேயே வந்தால் அது வந்து இந்த டைப்பில் வரக்கூடியது. ஸோ யூஆர் ரிக்வெஸ்டட் வராது, அட்வைஸ்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ யூஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். பிசி ரோட் கேர்ஃபுல்லி இதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் அதை பார்த்து அப்படியே எழுதிடுறேன். இது ஒன்று தான் நீ எக்ஸ்ட்ரா சேர்த்துடுற, அதே மாதிரி டூவும் வச்சுடும். தென் வென் வில் யூ புக் த டிக்கெட்ஸ் டு கோயம்புத்தூர். இந்த வென் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். தென் இந்த இடத்துல வில் வந்தால் என்ன சொன்னேன், பீன்னு சொன்னேன் இல்லையா. பி போட்டு தேர்ட் ஃபார்ம், புக்குனுடைய தேர்ட் ஃபார்ம் புக்குடு. நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல V3 வந்து வந்துடுச்சு. இந்த டிக்கெட்ஸ் எங்கே வந்துடும், இந்த இது சப்ஜெக்ட்டு, இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இங்கே முன்னாண்டு வரும். ஸோ வென் த டிக்கெட், ஆனால் இந்த இடத்துல எப்போவுமே சொன்னால் வென்க்கு முன் பக்கத்தில் வேர்ப் வந்து வரணும். அப்போ இந்த இடத்துல இருக்கேன், வென் வில் த டிக்கெட்ஸ், வென் வில் த டிக்கெட் பி புக்டு பை யூ டு கோயம்புத்தூர். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம், வில் வில் புக்கு வில் பி புக்டு. தென் இந்த த டிக்கெட்ஸுங்கிறத இந்த வேர்புக்கு பக்கத்தில் இந்த ரெண்டுக்கு இடையில எழுதினா தான் கொஸ்டின் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நியர் த இந்த கொஸ்டின் பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வந்து ஆகணும், வேர்ப் வந்து வரணும். தட்ஸ் ஆல்.